ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹேக். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ராட் எஜுகேஷன் சீரீஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போட முடியல, சாரி கைஸ். ஸோ இப்படியுமே ரெகுலராக போடலாம். அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஐஎல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ தான் எனக்கு அந்த ஸ்கோர் கிடச்சிச்சு, தான் அதோட ஸ்கோர். ஸோ இந்த எக்ஸாம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஐஎல்ஸ். ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. இந்த எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் நம்மளால் காலேஜஸ்க்கெலாம், கனடா அந்த மாதிரி சில கண்ட்ரீஸில் அப்ளை பண்ண முடியும். நான் அந்த கண்ட்ரிக்கு போகிறத பற்றி தான் சீரீஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ என்னோடய ஓவரால் ஸ்கோர் இதுதான், 7 வந்துருக்கு. ஸோ எஜுகேஷனுக்கு படிக்க போகிறீங்க அகாடமிக்காக, ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடாக இல்லை அகாடமிக்காக போகிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தான். மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா காலேஜஸுமே கிடைக்கும். ஓகே, இதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருப்ப ரிசல்ட்டும் வந்துருச்சு, அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் கரெக்டானு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலாக காலேஜ் படிக்கும் போதே ஃபியூ இயர்ஸ் பேக் நிறையா பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டேன், ஆக்சுவலாக ஒரு பாஸ்போர்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சின்ன மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய ஃபாதர் நேம் இருக்குல்ல, அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பேஸ் வந்துருச்சு, அது ஒரு மிஸ்டேக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்குல்ல, அது வந்து மாறி தப்பான டீட்டெயில் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டையும் மாற்றணுன்றக்காக நான் புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி அகெயின் இப்போ ரினியூவல் கொடுத்து அந்த ப்ராசஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச கோர்ஸ் எந்தெந்த காலேஜில் இருக்குதுன்னு தேடி இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். ஆக்சுவலாக லாஸ்ட்டு 2 டேஸாக அதுதான் பண்ணிட்டுருந்தேன். ஸோ ஓரளவுக்கு இந்த எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சு. ஓகே, இதெல்லாம் பற்றி நம்ம வீடியோவாக போடலாம் அப்படின்றதுக்காக சரி இப்போ ஒரு குயிக் அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ. ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஐஎல்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் பேசிக்காக சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஐஎல்ஸ் ஃபஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1. ஸோ அந்த ஸ்டெப் நம்பர் 1 நீங்கள் இப்போ முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தனால சரியாக செக் பண்ணல, அதனால் இப்போ மிஸ்டேக்ஸ்லாம் இப்போ நான் கரெக்ட் பண்ணிருக்கேன். ரீஇஷ்யூ ஆகிறதுனால அதுக்கு வந்து ரொம்ப டைம் இழுக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போயே முன்கூட்டியே செக் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த இஷ்யூ இல்லாத மாதிரி. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைனல் ஸ்டெப் வந்து உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸஸை மொதல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நீங்கள் போய் அங்கே இதுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் ரொம்ப நேரம் டைம் பண்ண முடியாது. அதனால் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது மினிமம் 3 காலேஜஸ் ஆச்சு அப்ளை பண்ணணும். அப்போ தான் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 1 ஆச்சு ஃபிக்ஸடாக கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு 4 காலேஜஸ் பார்த்து வச்சு அதில் அப்ளை பண்ணிட்டுருந்தேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். சாரி, ஓகே, இதெல்லாம் தான் காலேஜஸ். ஸோ இந்த காலேஜ் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செனேகா காலேஜ். இது வந்து ஒரு நல்ல காலேஜ் தான். இதில் நான் பார்த்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி அண்ட் த்ரெட் மேனேஜ்மெண்ட், ஷார்ட் ஃபார்ம் சிஓடி. இதிலே போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு செக்யூரிட்டி ஃபீல்டு எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கோர்ஸஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கேயே போனீங்கன்னா நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணலாம். கோர்ஸஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் உங்களுக்கு செமஸ்டர் வைஸ் என்ன படிப்பீங்க அது எல்லாமே இதிலேயே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எத்திக்கல் ஹேக்கிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மொபைல் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, த்ரெட் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் காஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம் உங்கள் பட்ஜெட்டுக்கு செட் ஆகுதான்ட்டு. நிறையா பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்படின்னா இந்த மாதிரி டொமஸ்டிக்குன்னு இருக்கும், அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட், ஸோ இன்டர்நேஷ்னல் ஆப்ஷன் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜில் ஒரு டவுன் சைடு என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப டிமாண்டிங்கான கோர்ஸ். இந்த காலேஜில் டக்குன்னே ஃபில் ஆயிடுச்சு. நான் அப்ளை பண்ணும்போது இந்த காலேஜில் சீட்டே இல்லை, ஸோ அதனால் அப்ளை பண்ண முடியலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் பார்த்தேன், சென்டினல் காலேஜ். இதுவுமே ரொம்ப நல்ல காலேஜ் தான். இதுலேயும் சைபர் செக்யூரிட்டிக்குனே தனி கோர்ஸ் இருக்குது, 1 இயர் கோர்ஸ், 2 செமஸ்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2022 அவைலபிள் இருக்குது. நான் இதுக்கு அப்ளை பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. இப்போது கீழே போனீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். கோர்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன மாதிரிலாம் படிப்பீங்க, லைக் வெப் செக்யூரிட்டி, சிஸ்டம் செக்யூரிட்டி, அந்த மாதிரி நிறையா தான் இருக்குது. அதுக்கப்புறம் மொபைல் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் டிஃபென்ஸ் நிறையா தான் இருக்குது. ஹவு டு அப்ளை ஆப்ஷன் பொறுத்து நீங்கள் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு கன்சல்டன்சி ரெஃபர் பண்ணி நீங்கள் பண்ணலாம். கன்சல்டன்சி வழியாக போகிறது ரொம்பவே ஈஸி, உங்களுக்கு பெனிஃபிட்டும் கூட கண்டிப்பாக சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் டியூஷன் ஃபீஸ்லாம் போனீங்க அப்படின்னா இங்கே இருக்கும், இன்டர்நேஷ்னலுக்கு தனியாகவே போட்டாங்க. ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட $18,000 வருது.
ஸோ நான் இந்த காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜியன் காலேஜ், அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக்யூரிட்டின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் கோர்ஸ். ஸோ இது ஒரு 1 இயர் கோர்ஸ், இது ஒரு 1 இயர் கோர்ஸ், இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதோட ஃபீஸும் கிட்டத்தட்ட அரௌண்ட் 16 to 18,000 dollars அந்த ரேஞ்சில் வருது. கீழே ஸ்க்ரோல் பண்ண பார்த்தா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், லினக்ஸ், விண்டோஸ், க்ளவுட் செக்யூரிட்டி இந்த மாதிரி நிறையா இருக்குது. மானிட்டரிங், அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இந்த மாதிரி நிறையா தான் இருக்குது. கோஆப்ன்றது ஒரு கான்செப்ட் அங்கே இருக்குது. அந்த கான்செப்ட் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, படித்து முடிச்சோடனே நீங்கள் ஏதாச்சும் கம்பெனியில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது தான். ஸோ அது நிறையா இடத்துல ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு ஆவரேஜ் மார்க் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோஆப் கிடைக்கும். கோஆப் மீன்ஸ் இன்டர்ன்ஷிப் மாதிரி, ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் கொடுத்து உங்களுக்கு பெய்டாகவும் காசும் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து போனால் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட். இது ஒரு காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாம்ப்டன் காலேஜ், இங்கே வந்து சைபர் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஜனவரி மேக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு, செப்டம்பர் ஓப்பனில் இருக்குது. இது நான் அப்ளை பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 4 காலேஜ் நான் பார்த்து வச்சதில் ஃபஸ்ட் காலேஜ் மட்டும் சீட் இல்லை, மிச்ச 3லேயும் சீட் இருந்துச்சு, நான் அப்ளை பண்ணிட்டேன். இங்கே போனோம் அப்படின்னா இதில் கோர்ஸ் லிஸ்ட் இதுவும் நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக ஒரு செமஸ்டர் ஃபுல்லாகவே கோஆப்பும் தராங்க ஒர்க் டேம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே 1 இயர் கோர்சஸ், இது மட்டும் 2 இயர் கோர்சஸ். ஸோ எல்லா ஆப்ஷனுமே வேணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். சென்டினல் அண்ட் லாம்ப்டனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அடுத்த வருஷம் செப்டம்பருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஜார்ஜியனில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் மேக் அப்ளை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வேறு யாராச்சும் ரிலேட்டடாக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேர்ந்தே கூட போகலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நான் நேற்று தான் கிட்டத்தட்ட அப்ளை பண்ணேன், அதனால் ரிசல்ட் வர 10 டேஸ் ஆகும். ஸோ எந்த காலேஜ் கிடைக்குதுன்னு தெரில. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். இப்போது இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எனக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டி கோர்சஸ் வேணாம், எனக்கு வந்து நான் ஓனாக வேறு ஃபீல்டு பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். லைக் வாட் ஆர் த பெஸ்ட்டு, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகிறீங்க அப்படின்னா வாட் ஆர் த பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்சஸ் இன் கனடா, இல்லை எந்த கண்ட்ரி போகிறீங்களோ அந்த கண்ட்ரி மாதிரி போட்டு சர்ச் பண்ணணும். அதில் ரேட்டிங்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் எந்த காலேஜ் எந்த லொக்கேஷனில் இருக்குது, அங்கே பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறையா பார்த்து அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே இந்த 4 காலேஜ் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபைனலாக டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே டிப்ளமோ. ஸோ டிப்ளமோனால் அங்கே வந்து ஒரு 1 இயர் ஆர் 2 இயர் கோர்சஸ். டிப்ளமோ பண்ணுறதுல என்ன சொல்கிறது பெனிஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 to 10 மேக்ஸிமம் 10,000 dollars தான் வரும். பட்டு இதே இது நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னா யூனிவர்சிட்டிஸில் தான் பண்ணணும். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. நார்மலாக டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நார்மலாக காலேஜஸில் பண்ணலாம். ஸோ நான் இப்போ காமிச்சது எல்லாமே காலேஜஸ். காலேஜஸ் போக தனியாக அவங்க யூனிவர்சிட்டிஸும் வச்சுருக்காங்க. யூனிவர்சிட்டியிலலாம் போய் படிச்சிங்க அப்படின்னா டிப்ளமோன்னு வராது, அவங்களுக்கு வந்து மாஸ்டர்ஸ் டிகிரின்னு வரும். ஸோ மாஸ்டர்ஸ் டிகிரி வேணும்னா நீங்கள் மாதிரி யூனிவர்சிட்டி தான் போய் படிக்கணும். அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ்லாம் ரொம்பவே ஹையாக இருக்கும், கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபீஸ்லாம். இது வந்து 9,000 இருக்க இடத்துல ஒரு 20,000 to 30,000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அஃபோர்ட் பண்ண முடியல என்னால், அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணலை. இன்கேஸ் எனக்கு வந்து மணி ப்ராப்ளம் இல்லை, நான் வந்து பெஸ்ட் எஜுகேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் போகலாம். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு 15 லட்சம் ஆகிற இடத்துல 25-30 லட்சம் ஆயிரும். ஸோ உங்களோட பட்ஜெட் பொறுத்து தான் எல்லாமே. இப்போ தான் நான் காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் செலக்ட் ஆனோடனே என்ன பண்ணும், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையும் நான் பண்ண உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இது போக மற்ற விஷயத்தையும் நான் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ், ஒரு சின்ன குயிக் அப்டேட் கொடுக்கணும்னு நினச்ச சேனலில் கொடுத்துட்டேன். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.